வெல்கம் டு லடூஸ் கிச்சன். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. சிம்பிளான ஒரு கேரட் ரைஸ் தான், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா, இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் சூடானுடனே ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. இதில் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிச்சுக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, மூணு லவங்கம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ரெண்டு வரமிளகாய் போட்டிருக்கிறேங்க. மூணு பல் பூண்டை நல்லா நசுக்கி இதில் சேர்த்துருக்குறேன். லைட்டாக ஒன்று வதக்கி விட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம இப்போ கேரட் துருவி வச்சுருக்குறேங்க, அதை இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய சைஸ் கேரட்டை தான் நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துருவி வச்சுருக்குறேங்க. அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த கிறிஸ்பினஸ் கொஞ்சமாக இருக்கிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. குழந்தைகள் லஞ்ச் பாக்ஸுக்காக நம்ம சாதம் செய்கிறப்ப கொஞ்சம் கம்மியாகவே உப்பு சேர்த்து கொடுக்கலாங்க. ஏன்னா மதியம் ஆகிறப்போ அது அப்படியே நல்லா அப்சர்ப் ஆயிருங்க. அதனால் உப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அளவாகவே போட்டுக்கோங்க. இதில் கடைசியாக கொஞ்சம் வாசனைக்காக பெப்பர் தூள் வந்து ரெண்டு பிஞ்ச் பக்கம் சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சாதம் ஏற்கனவே நான் வடித்து வச்சு ஆற வச்சு வச்சுருக்குறேங்க உதிரி உதிரியாக, அதை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா ஒன்று கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ சுவையான கேரட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் ஆப்ஷனல் தாங்க, தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. ஸோ ஹெல்த்தியான கேரட் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வர ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.